இந்தியன் ஹிஸ்டிரிபீடியா சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் டாக்டர் இன்ப பிரபஞ்சன். நான் ஒரு ஆயுர்வேத டாக்டர். நான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரைட்டரும் கூட. வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி ஆதித்த கரிகாலன்னு சொல்லிட்டு ஆதித்த கரிகாலனோட வரலாறை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கேன். இந்த கதை முழுக்க முழுக்க பொன்னியின் செல்வனுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். டைம் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி படிங்க. இந்த சேனலில் இப்போ வந்து வியூவர்ஸ் வந்து 2022 சென்னை புத்தக கண்காட்சியில் என்ன புக்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு வரலாற்று நாவலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். வரலாற்று நாவல்னாலே ஒரு சந்தோஷம் தானே. ஸோ இந்த வகையில் இந்த வரலாற்று நாவல் வந்து ஒரு கடல்னே சொல்லலாம். பொன்னியின் செல்வனுக்கு நிகராக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நாவல். கிட்டத்தட்ட ஒரு 101 வாரம் ஆனந்த விகடனில் வாரத்தொடராக இந்த நாவல் வருது. அதுக்கப்புறம் இந்த புக்கை வந்து பிரிண்ட் பண்ணி விகடன் வந்து இப்போ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாவலோட எழுத்தாளர் வந்து சு வெங்கடேசன் அவர்கள். மணியம் செல்வம் அவர்கள் வந்து இந்த புக்கில் வந்து ஓவியங்கள் வரைஞ்சிருக்காரு. சரி, இந்த புக்கை ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் வரலாற்று நாவல்லாம் படிப்பீங்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புக் இது. ரெண்டாவது, பாரி அப்படிங்கிற ஒரு மாமன்னனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அப்படி என்ன தான் பண்ணார் பாரி அப்படின்னு நீங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன்னா நீங்கள் வந்து எனக்கு சொல்கிற பதில் வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இல்லையா? முல்லைக்கு தேர் மட்டும்தான் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட திரும்ப க்வெஸ்சன் கேட்டேன்னா உங்களுக்கு அதுக்கான பதில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் வேள்பாரி. இந்த புத்தகம் வாசித்த 2 பேஜ் நீங்கள் தாண்டும்போது கபிலரோட எட்டெடுத்து வச்சு நீங்களும் பரம்பு மலைக்குள்ளார போயிடுவீங்க. அங்கே நீலன் மயிலாவோட காதல், பாரியோட மக்கள், பரம்பு மக்கள், அங்கே இருக்கிற செடி கொடி மரங்கள், அங்கே இருக்கிற விலங்குகள், இதெல்லாம் கூட நீங்களும் வாழ ஆரம்பிச்சுருவீங்க. பரம்பு மலையில் குளிர்காற்று வீசும்போது உங்கள் மேலேயும் குளிர்காற்று வீசும். அவ்வளோ ஒரு அருமையான எழுத்து. கொற்றவை கூத்து பக்கத்துலேருந்து பார்ப்பீங்க. அதை படிக்கும்போது உங்களுக்கு நைட்டு தூக்கமே வராது. சே, எப்படிலாம் இருந்திருக்காங்கல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும். மூவேந்தர்கள் அவங்க மேலே வச்சிருக்கிற ஒரு ஒப்பீனியன் வந்து இந்த புக்கு மாற்றும். இயற்கை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து இந்த புக்கு சொல்லும். பொறாமை அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்துட்டால் அந்த மனுஷனோட அழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த புத்தகம் சொல்லும். ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான ஸ்டோரியில் என்ன, இயற்கையை அழிப்பவர்களை இயற்கை அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்லைன் தான். ஸோ இந்த ஒன்லைனில் நீங்கள் ஒரு புக்கு எழுதலான்னா அந்த புக்கு தான் வந்து வேள்பாரி. சு வெங்கடேசன் அவர்கள் வந்து எங்கேருந்து இதெல்லாம் வந்து பிடிச்சாருங்கிறது தெரில. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கதை அமைப்பு. நிறையா கற்பனைகள் இருந்தாலும் இந்த கதை வந்து இவ்வளோ பெருசாக பேசப்படுறதுக்கு காரணம் வந்து இந்த கதை நகர்வு. எந்த இடத்துலையுமே வந்து ஒரு தொய்வு இருக்காது, தேவையில்லாத வர்ணனை ஒன்றுமே இருக்காது. பார்த்த இடம்லாம் பச்சை பசேல்னு உங்களுக்கு தெரியும். பரம்பு மலையிலேயே நீங்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பரம்பு மலை மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்டியங்காடு போர்க்களம் கிட்டத்தட்ட கடைசி ஒரு 200-300 பேஜை வந்து நீங்கள் ஒரு நாளில் படித்து முடிச்சிங்கனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன ஒரு விறுவிறுப்பு, அப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்கும் அந்த போர்க்களத்தில். பாரி அப்படிங்கிற மன்னனை வந்து வந்தியத்தேவன் மாதிரி நிறையா பெண்கள் காதலிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. பாரியை பற்றி சொல்லணுன்னா வள்ளல்ங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாரி எவ்வளோ ஒரு சிறந்த மனுஷன் அப்படிங்கிறத வந்து இந்த புக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேறு என்ன இருக்குது இந்த புக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புக்கில் வந்து கபிலர் பாரியோட நட்பு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக வந்து எழுதியிருப்பார் ஆசிரியர். அதே மாதிரி தேக்கன், இரவாதன், அதுக்கப்புறம் வந்துட்டு நீலன், ஸோ இவங்களை பற்றி வர எல்லா வரிகளுமே வந்து ரொம்ப மெய் சிலிப்பாக இருக்கும். படிக்கும்போது பிரமிப்பாக இருக்கும்னு வைங்களேன், எப்படி தான் எழுத முடியும் இப்படி அப்படிங்கிற ஒரு பிரமிப்பை வந்து உங்களை தொட்டிக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த புக்கில் என்ன இருக்குது ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டைய மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, நம்ம எவ்வளோ செடி இனத்தை வந்து இப்போது இழந்துட்டு நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்கான தரவுகள் வந்து இந்த புக்கில் இங்கும் அங்குமாக தூவப்பட்டிருக்கு. ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் இந்த புக்கு. பொன்னியின் செல்வனோட கதை நடை வேறு, இந்த புத்தகத்தோட கதை நடை வேறு.
ஆனால் ஏன் பொன்னியின் செல்வனோட இந்த புக்கை ஒப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொன்னியின் செல்வனோ 70 வருஷமாக ஏற்படுத்தி கொண்டிருந்த தாக்கத்தை இந்த புத்தகம் ஏற்படுத்திடுச்சு. ஸோ மொதல் விஷயம் அதுதான். நீங்கள் அந்த புக்கை படிக்கும்போது வந்தியத்தேவன் கேரக்டர் வந்து உங்கள் மனசில் எப்படி உட்காருமோ அதே மாதிரி இந்த புக்கு படிக்கும்போது பாரியோட கேரக்டர் வந்து நெஞ்சுக்குள்ளாரே இருக்கும். இந்த புக்கு படிச்சுட்டு நான் ஒரு 6 மாதத்துக்கு வேறு எந்த புக்கையுமே படிக்கலை. ஸோ அவ்வளோ ஒரு இம்பேக்ட் வந்து இந்த புக்கு என் மேலே க்ரியேட் பண்ணிடுச்சு. நான் வந்து ஒரு அக்கா கிட்ட பெட்லாம் கட்டியிருந்தேன், இந்த புக்கு வந்து பொன்னியின் செல்வன் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் நான் வந்து அவங்கள்ட்ட அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், சரி இந்த புக்கும் அந்த புக்கும் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். வேறு என்ன இந்த புக்கில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புக்கோட பெயிண்டிங்ஸ். நீங்கள் வந்து உங்களால் கண்ணால் பார்க்க முடிஞ்ச பரம்பு மலையை அவரோட பெயிண்டிங்ஸில் அங்கே போய் வாழவே செஞ்சிருவீங்க. அதாவது உங்கள் மனக்கண்ணில் நீங்கள் பார்த்த பரம்பை உங்கள் கண் முன்னாடி காமிச்சிருப்பார் ஓவியர் மணியம் செல்வம் அவர்கள். வேறு என்ன இருக்குது இந்த புக்கில் அப்படின்னு கேட்குறீங்களா? மீதி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன்னா இந்த புக்கை வந்து படிக்கிற சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ அதனால் இந்த புக்கை வந்து சென்னை புத்தக கண்காட்சி 2022 கண்டிப்பாக வாங்கி படிங்க. புக்கோட பேர் வேள்பாரி, ஆசிரியர் சு வெங்கடேசன் அவர்கள், பெயிண்ட் பண்ணது மணியம் செல்வம் அவர்கள், விகடன் ப்ரெஸ்ஸில் வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வாங்கி படிங்க இந்த புக்கை. ஸோ நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.